யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த ஒருவன், முழு யுத்தங்களையும் நேரடியாக கண்களால் கண்ட ஒருவன். குறிப்பாக பாரதிபுரத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு விளையாட்டு நிகழ்வுக்காக மடுவுக்கு சென்ற பொழுது மடு பிரதேசத்திலே வைத்து அவர்கள் ஆள ஊடுருவும் படையினரால் சிறுவர்கள் 16 பேர் கொல்லப்பட்டார்கள். பாடசாலை சிறுவர்கள் தனியே கிளிபாதரோடு மட்டுமல்ல, இது தனியாக நடைபெற்றது. இதனை விட கிளிநொச்சியில் இருந்த ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர், இலங்கை நிர்வாக சேவையைச் சேர்ந்த நந்தகுமார் அவர்கள் தன்னுடைய பணி நிமித்தம் சென்ற பொழுதும் அவர் கிளைமோர்களே கொல்லப்பட்டார். அங்கே சிறுவர்கள் பட்டினியால் கொல்லப்பட்டார். இறுதி யுத்தத்தின் பொழுது உணவு வழங்காமல் கிட்டத்தட்ட 400,000 மக்கள் அந்த யுத்த பிரதேசத்துக்குள் இருந்த பொழுது 75,000 பேர் தான் இருப்பதாக அரசாங்கம் கூறி சிறுவர்களுக்கே உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டார். ஆகவே அங்கே சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. இதனை மறைக்கும் வகையிலே சிறுவர்கள் போராளிகளாக இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதனை வேறு திசைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இது ஒரு அங்கே நடந்த சம்பவங்கள் முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு எதிரானதும் ஒரு இன அழிப்பு ரீதியானதும் என்பது மிக தெளிவான. Now, when more than 3,000 Tamil children were snatched away from the laps of Tamil mothers, where were you? Why did you fight for their human rights? And when more than 300,000 Tamil civilians were kept as a human shield, and when they were running towards the army, when the LTTE was shooting at them, and then where were you? So that's my question. We protected all these people. The forces protected 295,000 people. And then we rehabilitated 11,600, and we rehabilitated 500 Tamil child soldiers. But when you were silent, when the LTTE was massacring not only Sinhalese, but even the innocent Tamil, but now you are talking about human rights. But we as forces and the government, we have looked after Tamil people more than you. And we have demined places, and given them houses, and we rehabilitated them, given them everything, but you were silent all this time. And now, when the LTTE was on the killing spree, you were silent, and now you are talking about the human rights of the Tamil. So that is my question. Please answer it.